ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நரிஸ்ரீ கிச்சன். பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். பிரிஞ்சலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன ஸ்பூனில். இதெல்லாம் வந்து ஒரு பாத்திரத்தில் ஹீட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துட்டு, கருகாமல் வறுத்துட்டு பொடியாக்கி யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம் ஹீட் ஆகிடுச்சு, இதை போட்டு லைட்டாக வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது. இந்த மாதிரி உடஞ்ச உடையிற அளவுக்கு வந்தாலே போதும். சிம்மில் வச்சு தான் வறுக்கினேன், ஏன்னா கருகிடக்கூடாது. உடனே எடுத்து பிளேட்டில் மாற்றிடுங்க. அதில் இருந்துச்சுன்னா அப்புறம் ரொம்ப கருகிடும், அந்த ஹீட்லேயே இருந்தாலும் ஓகே. மசாலா நல்லா அரைச்சாச்சு, பிரியாணி மசாலா ரெடி. இதை வந்து பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கிற வேண்டிதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.